ஹாய், இன்னைக்கு எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கப்பி ஃபிஷ் இருக்குல்ல, அதை வந்து சின்ன டேங்கில் வச்சு வளர்க்கலாமா அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி. ஸோ கப்பி ஃபிஷ்ஷு வந்து நம்மள பல பேருக்கு வந்து பிடிச்ச ஃபிஷ்ஷு, அதே மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ்ஷும் கூட. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கப்பி ஃபிஷ்ஷை பற்றியோ இல்லை அக்வாரியம் ஹாபி பற்றி தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கப்பியை வந்து சின்ன ஒரு பவுலில் வச்சு வளர்ப்பாங்க. ஏன்னா இந்த ஃபிஷ்ஷோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அதை வந்து சின்ன பவுலில் வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி வளர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது. அது ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்றத வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், சின்ன டேங்க் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து டேங்கில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். அந்த டேங்கில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால ஃபிஷ்ஷோடைய வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ் அப்படின்னா அமோனியா. நார்மலாகவே வந்து ஃபிஷ்ஷோடைய வேஸ்ட்லேருந்து அமோனியா வரும். அந்த அமோனியா வந்து ஃபிஷ்ஷோடைய உடம்பை வந்து பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அப்படின்னா ரொம்ப மோசமான கெமிக்கல்லாம் கிடையாது. நார்மலாகவே நம்ம டேங்கில் இருக்கக்கூடிய ஃபிஷ் வெளியிடக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபிஷ் ஃபுட்டு போடுறோம்ல, அந்த ஃபுட்டு வந்து சாப்பிடாமல் அழுகி போய் அமோனியா அப்படின்றதும் ஜென்ரேட் ஆகும். அதேமாதிரி டேங்கில் இருக்கக்கூடிய இந்த செடி இருக்குல்ல, செடிக்கு வந்து போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா, போதுமான அளவு வெளிச்சம் இல்லை அப்படின்னா, அந்த டேங்கில் இருக்கக்கூடிய அந்த செடி வந்து அழுகி போய் அமோனியா அப்படின்றது வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு வகையில் டேங்கில் அமோனியா அப்படின்றது அதிகமாகச்சு அப்படின்னா அது கெமிக்கல்ஸ் வந்து ஃபிஷ்ஷை வந்து பாதிக்கும். அப்படி அந்த அமோனியா ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து உடனே வந்து பாதிச்சிரும். ஏன்னா கம்மியான தண்ணி இருக்குது அப்படின்னா அமோனியா வந்து சீக்கிரமே அதிகமாயிரும். அந்த ஃபிஷ்ஷுக்குமே வந்து போதுமான அளவு ஆக்சிஜன் இருக்காது, அமோனியா பாய்சனிங் அப்படின்றதாகி ஃபிஷ்ஷோடைய லைஃப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாயிரும். அடுத்ததான், சின்ன பவுலில் இருக்கிறதுனால அது முக்கியமாக கப்பி வந்து உடனே வெளியே தவிரும். நீங்கள் பெரிய டேங்கில் வச்சாலுமே வந்து தவறுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுலேயும் சின்ன பவுலாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து தவிரும். அது வந்து மெயினாக கப்பி ஃபிஷ்ஷுக்கு, மாலிக்கு, பிளாண்டிக்கு, ஜீப்ரா ஃபிஷ் இருக்குல்ல, இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மெயினாக பொருந்தும். அந்த சின்ன பவுலில் வந்து ஆக்சிஜன் போட்டோம் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் பம்ப் வந்து உருவாக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து உடம்புல வந்து ஏதாவது பாதிப்பை வந்து உண்டாக்கும். ஸோ சின்ன பவுலில் வந்து ஆக்சிஜன் பம்ப் போடுறது வந்து நல்ல ஒரு ஐடியாவே கிடையாது. அதனால் எப்பயுமே வந்து ஆக்சிஜன் பம்ப் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் டேங்கில் வந்து தான் ஆக்சிஜன் பம்ப் அப்படின்றது வந்து போடணும். அதே மாதிரி டேங்கோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஃபிஷ்ஷோட லைஃபுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா ஃபிஷ்ஷோடைய அந்த க்ரோத் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகிறதுனால அந்த ஃபிஷ்ஷோடைய லைஃபுமே வந்து குறைஞ்சிரும். அதாவது ஸ்டண்டட் க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ ஒன்று பேசியிருக்கேன். அதாவது ஷார்க் வந்து சின்ன டேங்கில் வளர்க்குறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி பேசியிருக்கேன். ஸோ இதே தான் கப்பி ஃபிஷ் இருக்கும். ஸோ சின்ன சைஸ் டேங்காக இருக்கிறதுனால ஃபிஷ்ஷோட லைஃபுமே வந்து குறைஞ்சிரும். அடுத்ததாக, ஃபிஷ்ஷுக்கு வந்து டெக்கரேஷன் அப்படின்றது வந்து பண்ணவே முடியாது. அந்த டேங்குக்குள்ளே வைக்கக்கூடிய டெக்கரேஷன் அப்படின்றது வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸில் நம்ம டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபிஷ் போகிறதுக்கு வந்து இடமே இருக்காது, ஃபிஷ் வாழ்கிறதுக்கான இடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அதனால் டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை டெய்லியாக வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். ஏன்னா ரொம்ப சின்ன சைஸ் டேங்காக இருக்கிறதுனால டேங்கில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ன்றது ரொம்ப சீக்கிரம் காலியாக போயிடும். அமோனியா அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஸ்பைக் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப வாட்டர் சேஞ்ச் வந்து அதிகம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த தேவையில்லாத வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுமே வந்து ஒரு அன்வான்டான ஒரு விஷயம் தான். அதாவது ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா டேங்கோட சைஸ் பெருசாக இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு உதவியோ இல்லை நாலு நாளைக்கு உதவியோ இல்லை அஞ்சு நாளைக்கு பண்ணுறது வந்து ஓரளவுக்கு போதுமானது தான். ஆனால் அதே ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பவுல் வச்சிருக்கிறதுனால ரெகுலராக நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவான விஷயம். அதுக்கடுத்ததாக வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து ஃபிஷ்ஷுமே போட முடியும். நீங்கள் ரொம்ப அதிகமாக ஃபிஷ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த தண்ணியோட குவாலிட்டி வந்து ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். அதாவது ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இருக்கக்கூடிய அந்த தண்ணி கூட டக்குன்னு ஒரே நாள் இல்லாட்டினா வெறும் 12 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த மாதிரி டைமில் கூட வந்து அந்த தண்ணியோட குவாலிட்டி அப்படின்றது வந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சைக்கிளிங் பண்ணுறதுமே வந்து கஷ்டமான விஷயம்தான். கப்பியை வந்து ஒரு சின்ன ஒரு பவுல் வளர்க்கக்கூடாது அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே வந்து இது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். இதே போல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.